ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாபி டெடி சேனல். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று பிஜி எய்டட் லிஸ்ட் வந்து வந்துடுச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க பிஜி எய்டட் லிஸ்ட் வந்துட்டு. ஸோ அது வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் பண்ண உடனே வந்துட்டு மெயிலில் வராது. ஃபஸ்ட்டு வந்து மெயில் வந்தவங்களுக்கு தான் வரும், காலையில் தான் வந்து வெப்சைட்டில் வந்திருக்கு. ஸோ நான் வந்து வந்ததுமே உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போட்டேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எனக்கே எது தெரியும்னா யூடியூப்பில் ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணும்போது தான் தெரியும். ஏன்னா யாருக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது இல்லையா, நமக்கும் வெப்சைட்டில் வந்தால் தெரியும். ஸோ ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணார் உங்களுக்காக தான். ஸோ நான் அதனால் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி தான் இந்த லிஸ்ட்டு. ஸோ வாங்க பார்க்கலாம். இதில் வந்து எய்டடும் கொடுத்துருக்காங்க அண்டு செல்ஃப் ஃபினான்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்துருவோம் என்னென்ன செலெக்ஷன் லிஸ்ட்டு, வெயிட்டிங் லிஸ்ட்டு, எவ்வளோ மார்க் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு பிஜி எய்டட் செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டருக்கு வந்துச்சா, மேக்ஸுக்கு வந்துச்சா அப்படின்னு எல்லாம் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. நீங்கள் இந்த வெப்சைட்டில் கூட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இருக்குது. ஸோ வந்தது யாருக்குன்னா எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ தமிழ், மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க், எம்ஏ ஜெர்னலிசம், எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அண்டு எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எம்காம், இவங்களுக்கு எல்லாம் தான் வந்திருக்கு. ஸோ பேலன்ஸ் வந்துட்டு ஐ மீன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இன்னொன்று ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் கேட்டிருந்தாங்க எனக்கு, மைக்ரோபயாலஜியா ஐ திங்க் பயோடெக்னாலஜியான்னு தெரில. ஸோ அவங்களுக்கு வந்திருக்கா பயோஹெமிஸ்ட்ரி வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அது வரல, அது வந்து தெரில எனக்கு. ஸோ இதில் கன்ஃபார்மாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ மார்க்ஸ் வந்து எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறையா பேர் படிப்பாங்க இல்லையா. ஸோ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே 91% தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 91%. எஸ்சிஎஸ்டியில் 66 அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அது இதுன்னு எல்லாத்தையும் வச்சு தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் எம்ஏ தமிழ், எம்ஏ தமிழில் பார்க்கலாம். ஸோ பிஜிக்கு அவ்வளோ ஒன்றும் மார்க் இல்லை, அதாவது 95%லாம் கேட்கல. பாருங்கள், 49% கூட எஸ்சிஎஸ்டியில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மார்க்கும் 92 தான் இருக்குது. பிசியில் 85-80 இருந்தாவே போதும் சரிங்களா. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது மார்க் இந்த தடவை பேட்சில். நெக்ஸ்ட்டு அப்ளைடு சைக்காலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம நிறையா பேர் சைக்காலஜி படிச்சுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 94 தான் ஹையஸ்ட்டு மார்க்கு அண்டு லோவஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 67 வரைக்கும் இருக்குது. பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 85, பிசியில் லாஸ்ட்டு மார்க் பார்த்தீங்கன்னா 80 எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ பிசிஎம்மில் 79 எல்லாம் இருக்காங்க. எம்பிசியில் லாஸ்ட் மார்க்னு பார்த்தீங்கன்னா 80 இருக்காங்க. எம்பிசி ஓவில் அதுலேயும் செப்பரேட்டடாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க கேட்டகரிஸ் எல்லாம். இது வந்து சைக்காலஜி. அடுத்தது வேறு எது டிபார்ட்மெண்ட், ஹெமிஸ்ட்ரி, பயோஹெமிஸ்ட்ரி, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளைடு மைக்ரோபயாலஜி ஒருத்தவங்க கேட்டாங்க. மைக்ரோபயாலஜி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100 ஃபஸ்ட்டு மார்க்கே 100% வாங்கியிருக்காங்க. ரொம்ப சூப்பர். அதாவது எஸ்சி கேட்டகிரியில் போட்டிருக்காங்க பாருங்கள், சூப்பர். நியூட்ரிஷன்ஸ்க்கு நெக்ஸ்ட் 81 தான் லாஸ்ட்டு மார்க்கே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மார்க்கு நியூட்ரிஷன் பொறுத்த வரைக்கும், சாரி அப்ளைடு மைக்ரோபயாலஜி பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. ரொம்ப ஸ்கோப் இருக்க டிபார்ட்மெண்ட்டுன்னு நான் கேள்விப்பட்டேன் இது. ஸோ பாருங்கள், கண்டிப்பாக இதை பற்றி நான் மைக்ரோபயாலஜி பற்றி ஒரு வீடியோ போடுறேன். வேறு எம்எஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஒருத்தவங்க கேட்டாங்க. எம்எஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 100 தான் பர்சன்டேஜில் ஹையஸ்ட்டு, அதுவும் எஸ்சியில்.
ரொம்ப சூப்பருங்க, இவ்வளோ மார்க் அதிகமாக வாங்கியிருக்காங்க பாருங்க. எஸ்டியில் 68 இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எம்காம் பார்த்துடலாம், ஏன்னா எல்லாரும் பிகாம் நிறைய பேர் படிக்கிறீங்க. ஸோ எம்காம்லேயும் பார்த்தீங்கன்னா 94 ஹையஸ்ட் மார்க்கு, எஸ்டியில் 77, அதுவும் 94 ஹையஸ்ட் மார்க்கு பிசி எடுத்திருக்காங்க. ஓசி வந்து 92, ஒரே ஒரு பர்சன் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓசிக்கு எம்காம் பொறுத்த வரைக்கும். அடுத்து வேற என்ன, அப்ளைட் மைக்ரோலஜி, என்விரான்மெண்ட் பார்த்தாச்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தாச்சு, ஃபிசிக்ஸ் பார்க்கலாம். ஃபிசிக்ஸில் பிசி வந்து 95, ஓசியே இல்லை நான் சொன்னேன் இல்லைங்களா. ரொம்பவுமே, ஏன்னா ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓசி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, நான் படிக்கும்போது வந்து அது அப்படி தான். ஸோ 95 அதிகமாக இருக்குது. ஹெமிஸ்ட்ரியில் 96 தான் ஃபஸ்ட்டு மார்க்கு. ஸோ 73 வந்து எஸ்சிஎஸ்டியில் லாஸ்ட் மார்க்கு. பிசியெல்லாம் 93 இருக்காங்க, பிசி தான் இருக்காங்க, ஓசி 94, ஒரே ஒரு பர்சன் மட்டும் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இது பண்ணிடுவாங்க, ஏன்னா 30 சீட்டு தானே இருக்குது. மேக்ஸ் பார்த்தீங்களா, மேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் மார்க்கே 99, லாஸ்ட் மார்க்கு 75. நாங்கள்லாம் நான் படிக்கும்போது மேக்ஸுக்கு நாங்களாம் அப்ளை பண்ணியிருந்தோம், ஒரு ரொம்ப நிறைய பேர்த்துக்கு கிடைக்கல. அதாவது அங்கே போயே நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் கவுன்சிலிங்கில். ஸோ அப்ளிகேஷன் வாங்கும்போதே பிசியில் 90க்கு மேலே இருக்கவங்க மட்டும் கொடுங்க, 85க்கு மேலே இருக்கவங்க கொடுங்கன்னு சொல்லியாச்சு. ஜேர்னலிசம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன், அதுலேயுமே 97 வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கு. எஸ்சிஎஸ்டியில் 67.2 இருக்குது. ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் வந்து யூஜி பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி தான் நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ என் மாஸ்டர் ஆஃப் சோசிய ஒர்க். இதுலேயும் பிசி 97, அந்த எஸ்டியில் 63. ஸோ இந்த அளவுக்கு மார்க்கும் அண்டு கட் ஆஃப் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரும் எதுவும் அப்செட் ஆக வேணாம், பிஜி வந்து நம்ம இந்த காலேஜில் இல்லைனாலும் ஃபிசிக்கலாக அப்ளை பண்ணுறீங்கன்னா கற்பகம் அந்த மாதிரி காலேஜில் ட்ரை பண்ணலாம் நீங்கள். வெயிட்டிங் லிஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து மேக்ஸ் பார்க்கலாம், இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் எவ்வளோ மார்க்ஸ் வச்சுருக்காங்கன்னு, ஏன்னா 95க்கு மேலெலாம் இருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்ம மேக்ஸ் பார்க்கலாம். மேக்ஸில் பாருங்கள், வெயிட்டிங் லிஸ்ட்லேயே 94.32 இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு செலக்டட் லிஸ்ட்டில் இருப்பாங்கன்னு பாருங்கள். ஸோ நிறையா பேர் இருக்காங்க, கண்டிப்பாக இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மெயில் வரும், அல்லது மேனேஜ்மெண்ட்லேயும் எடுப்பாங்க. நியூட்ரிஷனில் ஃபஸ்ட்டு மார்க்கே 100 இருந்தது. ஸோ இதில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்க்கலாம், எம்எஸ்சி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ 91 வச்சுருக்காங்க, 67 வரைக்கும் எஸ்சிஎஸ்டியில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் நேம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பிஜி செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரோக்ராமும் வந்திருக்கு, அவங்களும் யாரெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா
எம்ஏ இங்கிலீஷு, அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸு, பயோடெக்னாலஜி, காஸ்டியூம் டிசைன், எலக்ட்ரானிக் மீடியா, பாட்னி, ஜுவாலஜி, எம்காம் அண்டு எம்காம் சிஏ, சிஎஸ், எம்சிஏ வில் பி அனௌன்ஸ்டு ஷார்ட்லின்னு போட்டிருக்காங்க. அடுத்து பிஜி டிஹெச்ஆர்எம், பிஜி டிபிஎம், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் இப்போ வந்திருக்கு செல்ஃப் ஃபினான்ஸில், ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க மார்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. செல்ஃப் ஃபினான்ஸுக்கு எய்டட் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஓகேங்களா? யூஜி செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ வேறு யாராவது நேம் வந்திருக்கானும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வெப்சைட்டில். தேங்க்யூ ஸோ மச், பாய்.